ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சி மகாபெரியவா தமிழகத்தின் தென்பகுதிகளில் யாத்திரை மேற்கொண்டிருந்தார். தஞ்சாவூர், திருச்சி, திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம், திண்டுக்கல், சோழவந்தான், இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் விஜயம் பண்ணிட்டு மதுரையை நோக்கி தன்னோட பரிவாரங்களோடு வந்துட்டுருந்தார். வழியெல்லாம் இருக்கிற கிராம மக்கள்லாம் தன்னோட குழந்தை குட்டிகளோட சுவாமியை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். பழம், கல்கண்டு இதையெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்டே பெரியவா நடந்து வந்தார். மதுரை கிட்ட வரைச்சு அங்கிருந்த ஒரு கிராமத்து ஜனங்க அவருக்கு பூர்ண கும்ப மரியாதையோட வரவேற்பு கொடுத்தா. அந்த ஜனங்களோட பக்தியையும் ஆர்வத்தையும் பார்த்த சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அங்கே தெருவோரமாக இருந்த ஒரு அரச மரத்து வேர்கிட்ட அவராகவே வந்து உக்காந்துட்டார். எல்லாரும் கீழே விழுந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப பக்தியோடு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினார். அதுக்கப்புறம், பெரியவங்க கிட்ட ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், நாங்கள் ஏழை ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவிலை புதுசாக கட்டி முடிச்சிருக்கோம், சாமியோட பாதம் அங்கே படணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், நீங்கள் தான் கருணை பண்ணணும் அப்படின்னு கன்னத்தில் போட்டுட்டார். ரொம்ப சந்தோஷமாக குதூகலத்தோட ஆச்சாரியால் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். பஞ்சாயத்து தலைவர், தோ கூப்பிடுற தூரத்தில் தான் சாமி இருக்கு, வந்து அருள் பண்ணணும் அப்படின்னார். சுவாமிகள் ரொம்ப வேகமாக பிள்ளையார் கோவிலை நோக்கி நடந்தார். மேலே தாழ பூர்ண கும்ப மரியாதையோடு ஆச்சாரியால் கோவிலுக்குள்ளே பிரவேசித்தார். கர்ப்பகிரகத்துக்குள்ளே 6 அடி உயரத்தில் சிலாரூபமாக விநாயகர் உட்கார்ந்துருந்தார். விக்கிரகம் கம்பீரமாக பளிச்சுன்னு இருந்தது. வெச்ச கண்ணு வாங்காமல் கொஞ்ச நேரம் அந்த விநாயகரே பார்த்துட்டு பெரியவா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆயிடுத்தோன்னு கேட்டார். இன்னும் இல்லைங்க சாமின்னார் தலைவர். அதான், எல்லாமே பூர்த்தியாகியிருக்கே, இன்னும் ஏன் கும்பாபிஷேகம் நடத்தலை அப்படின்னு சுவாமிகள் கேட்டார். பஞ்சாயத்து தலைவர் பவ்யமாக பதில் சொன்னார். எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு சாமி, இன்னும் 1 மாதத்துக்குள்ளார மகாத்மா காந்தி இந்த வழியாக மதுரைக்கு வராராம். அவர் வர அன்னைக்கு அவருக்கு முன்னால் வச்சே கும்பாபிஷேகத்தை நடத்த ஏற்பாடு பண்ணி தரோம்னு மதுரையை சேர்ந்த சில பெரிய மனுஷங்க உறுதி கொடுத்துருக்காங்க. அதனால தான் காந்திஜிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆச்சாரியால் தனக்குள்ளே சிரிச்சின்றார். 2 நிமிஷம் கண்ணிமைக்காமல் விநாயகரே பார்த்துட்டு சொன்னார். அதுக்கு அவசியம் இருக்காது போல இருக்கே, கணபதி கண்ணை திறந்து நன்னா பார்த்துட்டுருக்காரே, இனிமேல் கும்பாபிஷேகத்தை தாமதப்படுத்தக்கூடாது, உடனேயே நல்ல நாள் பார்த்து பண்ணிடுங்கோ. உடனே பஞ்சாயத்து தலைவர், இல்லைங்க சாமி, கண்ணு திறக்கிற சடங்கு விநாயகருக்கு இன்னும் நடத்தலைங்க சாமி, நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தா ஒன்றும் புரியலைங்களே அப்படின்னு குழம்பினார். சுவாமிகள் சிரிச்சுண்டே, இது நானாக சொல்லலை, கணபதி கண்ணை திறந்து நன்னா ஸ்பஷ்டமாக பார்த்துட்டுருக்கார், சீக்கிரமே கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுங்கோ, காந்தி வந்தால் நன்னா தரிசனம் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னார். குழுமியிருந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியல, அமைதியாக பார்த்துட்டுருந்தா. பஞ்சாயத்து தலைவருக்கு குழப்பம் தீரவே இல்லை. உடனே ஆள் அனுப்பி அந்த சிலையை வடிவமைச்ச ஸ்தபதியை வரவழைச்சார். அவர்கிட்ட ஆச்சாரியால் சொன்ன விஷயத்த சொன்னார். சிற்பியும் அடித்து சொல்கிறார், இல்லைங்க சாமி, இன்னும் விநாயகருக்கு கண் திறக்கலைங்க, திறந்தால் விக்கிரகத்தை செதுக்கின நான் தானே திறக்கணும், இன்னும் அது ஆவலைங்க, 3 தடவை ஆச்சாரியால் காலில் விழுந்து கை கட்டி நின்றார் சிற்பி. திரும்பி ஒரு முறை விக்கிரகத்தையே உத்து நோக்கிய சுவாமிகள், கணபதி கண்ணை திறந்து நன்னா ஸ்பஷ்டமாக பார்த்துட்டுருக்கார், இனிமேலும் தாமதிக்கிறது நல்லதில்லை, சீக்கிரமாக ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகத்தை நடத்துங்கோ, க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக புறப்பட்டு போயிட்டார். அத்தனை பேரும் ஆச்சாரியால் அந்த ஊர் எல்லை வரைக்கும் கூடவே போய் வழி அனுப்பி வச்சுட்டு வந்தா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த ஊரில் கிராமத்து பஞ்சாயத்து சபை கூடித்து ஆச்சாரியால் சொல்லிட்டு போன விஷயம் அலசி ஆராயப்பட்டது. விநாயகர் விக்கிரகத்தை செதுக்கிய கொஞ்சம் வயசான ஸ்தபதி அடித்து சொன்னார், ஆச்சாரிய சுவாமிகளுக்கு ஞான திருஷ்டியில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும், இருந்தாலும் என் கையால் நான் இன்னும் கண்ணை திறக்கவே இல்லை,
நான் கூட விக்கிரகத்துக்கிட்ட போய் உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்டேன். ஆனால் ஆனதாக தெரியலைங்க. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே மௌனம் நிலவியது. ஒத்தரும் வாய் திறக்கலை. திடீர்னு 12 வயசு மதிக்கிற மாதிரி உள்ளூர் கிராமத்து பையன் ஒருத்தன் அந்த இடத்துக்கு ஓடி வந்தான். கை கட்டி நின்னான். அவனை பார்த்த தலைவர், தம்பி ஏன் இப்படி ஓடி வர, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பையன், தலைவரே, கோவில் விநாயகர் சிலை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், சொல்லலாங்களா அப்படின்னு பவ்யமாக கேட்டான். உனக்கு என்ன தெரியும், சொல்லு தம்பி, ஆர்வம் காட்டினார் தலைவர். கூட்டமும் அந்த பையனையே பார்த்துட்டுருந்தது. பையன் பேச ஆரம்பிக்கிறான். ஐயா தலைவரே, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சத்தியமாக சொல்கிறேங்க. அந்த சாமியார் பிள்ளையாருக்கு கண் திறந்தாச்சுன்னு சொல்லிட்டு போனது மெய்தாங்க. எப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முந்தி ஒரு நாள் உச்சி வெயில் நேரமுங்க, இதோ உக்காந்துருக்காரு பிள்ளையார் விக்கிரகத்தை செஞ்ச தாத்தா. இவரோட பேர பையன் என்னோட சிநேகிதன். என்ன வேலை பண்ணான் தெரியுமா? இவங்க தாத்தா சிலைகளோட கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு சின்ன உளியையும் சுத்தியையும் வச்சுட்டுருப்பாராம். அதை எடுத்துகிட்டு வந்து எங்களையும் அழைச்சிட்டு கோவிலுக்கு போனான். இதோ பாருங்கடா, எங்கள் தாத்தா இப்படி தான் சிலைங்க கண்ணை திறப்பாருன்னு சொல்லிக்கிட்டே, பிள்ளையாரே கண்ணை துற, பிள்ளையாரே கண்ணை துறன்னு அவனும் சொல்லி எங்களையும் உரக்க சொல்ல சொல்லி டொக்கு டொக்குன்னு உளியை பிள்ளையாரோட 2 கண்ணிலையும் வச்சு தட்டினான். பிள்ளையாருக்கு கண்ணு திறந்தாச்சுன்னு எல்லா பசங்களும் குதிச்சு ஆடினோம். இந்த விஷயம் ஊரில் ஒருத்தங்களுக்கும் தெரியாது. நாங்களும் வெளியில் மூச்சு விடலை. இதுதாங்க நடந்துச்சு, எங்களை மன்னிச்சுடுங்க. பிரமிப்போடு அமர்ந்திருந்தது கூட்டம். பஞ்சாயத்து தலைவர் கண்களில் நீர் சுரந்தது. ஆச்சாரியாளின் மகிமையை பார்த்து அந்த ஊரே வியப்பில் ஆழ்ந்தது. சிற்பியோட பேரனுக்கு 8 வயசு இருக்கும். பஞ்சாயத்து அந்த சிறுவனை கூப்பிட்டு விசாரிச்சுது. விநாயகருக்கு நான் கண்களை திறந்து விட்டதை ஒப்புக்கொண்டான் அந்த சிறுவன். எல்லாரும் கோவிலுக்கு ஓடி போய் விநாயகரை விழுந்து வணங்கினார்கள். சிற்பி ஒரு பூத கண்ணாடியோட உதவியோட கணபதியோட கண்களை நன்கு பரிசீலித்தார். ரொம்ப அழகாக கண் திறப்பு செய்யப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஊரே திரண்டு ஆச்சாரியார் சென்ற திசையை நோக்கி ஓடித்து அடுத்த கிராமத்தில் சாலையோரம் இருந்த ஒரு பெரிய ஆலமர நிழலில் பரிவாரங்களோட இழைப்பாரின்றிருந்தார் பெரியவா. எல்லாரும் ஓடிப்போய் சுவாமிகளோட காலில் விழுந்து எழுந்தா. அந்த பஞ்சாயத்து தலைவரும் சிற்பியும் கேவி கேவி அழ ஆரம்பிச்சிட்டா. அவளை பார்த்த அந்த பரபிரம்மம் சிரிச்சுண்டே கேட்டது, பிள்ளையாருக்கு கண் திறந்தாச்சுங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சுடுத்தோ இல்லையோ? போய் சீக்கிரமாக கும்பாபிஷேகத்தை நடத்தி முடியுங்கோ, அந்த பிராந்தியத்துக்கே க்ஷேமம் உண்டாகும். சிரித்தபடி தன்னோட 2 கையும் தூக்கி ஆசீர்வதித்தது அந்த நடமாடும் தெய்வம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர்.